வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி நியூலி மேரிட் கப்பிள்ஸ் டெடிக்கேட்டட் டு ஹஸ்பண்ட் பார்ட் டூ போடாமல் நான் ஏன் அவ்வளோ அவசரமாக மொபைல் ஹசார்ட்ஸ் போடுறேன்னா, சமீபத்தில் என்னோடய கிளினிக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஐபி, அவங்க வந்து எடுத்த பக்கம் தலைவலி தலைவலின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் மெடிசன் கொடுத்து அந்த தலைவலி குறையாததுனால சரி அவங்களுக்கு வந்துட்டு காதையும் தலையும் ஸ்கேன் பார்க்கறதுக்காண்டி அனுப்பியிருந்தோம். பார்த்தா காதுக்குள்ளே ஒரு பெரிய பிளட் கிளாட் இருக்கு, அது வந்துட்டு கண்டிப்பாக கேன்சரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சஸ்பெக்ட் பண்ணி அக்யூட்டாக பயங்கர போகிறதுக்கு முடியாமல் வலி இருக்கிறதுனால அவங்கள வந்துட்டு நான் சர்ஜரிக்காக ரெஃபர் பண்ணியிருந்தேன். அப்போ ரெஃபர் பண்ணப்போ அவங்க சர்ஜரி முடிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து ரொம்ப வருஷமே எங்கிட்ட ஃபேமிலியாக பார்த்துட்ருக்கறதுனால ரிவ்யூக்கு வரும்பொழுது பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து பயோப்சி அனுப்பும்போது அது கேன்சர் கிடையாது, அது வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணனால அவரோட காதில் இருக்கிற பிளட் வெசல் ஸ்ட்ரக்சர் ஆகி பிளட் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது. இந்த ஒரு கேஸ் இல்லாமல் நிறைய ஏற்கனவே தலைவலி பற்றி பேசும்போது நிறைய மொபைல் ஃபோன் பேசாதீங்க, நிறைய வீடியோஸில் அதை பற்றிய அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும் அவுட்லெட்டாக இருக்கட்டும் சொல்லி மொபைல் ஃபோன் கொடுக்கறது வந்து கண் கெட்டு போயிடும், குழந்தைங்க அடிக்ட் ஆயிடுவாங்க, கேம்ஸ் பார்ப்பாங்க, மூளை வளர்ச்சி அஃபெக்ட் பண்ணுவோம், இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி ஹெல்த் வைஸ் மருத்துவ முறையில் அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் வைஸ் என்னென்ன ப்ராப்ளம் வரும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்ன்றதை பற்றின விழிப்புணர்வு வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஆப்டான இது நான் பண்ணலை அப்படின்ற ஒரு இது இருந்ததுனால இம்மீடியட்டாக இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா சைல்டு கேர் எல்லா இதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சைக்காலஜிக்கல் அப்ரோச் வீடியோஸ் எல்லாத்தோட ரொம்ப முக்கியம். வந்து ஒரு குழந்தை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வர விளைவுகள் பற்றி ஒரு அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்த வேண்டியது, இது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி நம்மள மாதிரி பெரிய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி. எதுக்கு இதை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, நிறைய பேர் ரிலாக்ஸேஷன்காண்டி நைட்டில் வந்துட்டு கேம்ஸ் விளையாடிட்டு தூங்குறதோ இல்லை சேட் பண்ணிட்டு தூங்குறதோ இல்லை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பண்ணி தூங்குறதோ வந்து நம்மளோட ஒரு மூணாவது கை மாதிரி நம்மளுடைய உடம்போட ஒரு பார்ட் மாதிரி அது ஆயிடுச்சு. இப்போ ஜென்ரலாக வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல ஹூன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொபைல் ரேடியேஷன்ஸை வந்து கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர் விளைவிக்கக்கூடிய இதில் வந்துட்டு லிஸ்ட்டில் வந்து மொபைல் ரேடியேஷனையும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி வந்திருக்கு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்லுவாங்க, அதாவது ரேடியோ அலைகள். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரேடியோ கேட்குறோன்னா அந்த ரேடியோ அலைகள் வந்துட்டு அதில் கிராஸ் பண்ணுறோம்ல, இப்போ ஒரு பவர் ஸ்டேஷன் செல்ஃபோன் பவர் ஸ்டேஷனை விட அதிகமான அளவுக்கு ரேடியேஷன், 1000 மடங்கு அதிகமாக ரேடியேஷன் வந்து ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து வரும். அப்போ நம்ம உடம்பை விட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் வந்து அந்த மொபைல் ஃபோனை நம்ம தள்ளி வச்சு தான் பேசணும். நிறைய பேர் வந்து ஹெட்செட்டில் பேசினா ரேடியேஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு மொபைலில் வந்து பாக்கெட்லேயோ இல்லை பேண்ட் பாக்கெட்லேயோ வச்சுட்டு பேசுவாங்க. அது வந்து ஜென்ரலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மொபைல் ஃபோனை வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பேசாமல் மேல் பாக்கெட்லேயோ கீழ் பாக்கெட்லேயோ ஒரு ஆண் வந்து வைத்திருந்தால் அவங்களுக்கு இர்ரிவர்சபிள் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது ஆண் மலட்டுத்தன்மை, ஸ்பெர்ம், அதாவது உயிரணுக்கள் சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க மொபைல் ஃபோன் பேசாமங்களே. ஸோ நீங்கள் மொபைல் வந்துட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு ஹெட்செட்டில் பேசுகிறதோ பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு ஹெட்செட்டில் பேசுறது எல்லாமே ஒன்று தான், ஒரே அளவுக்கு ரேடியேஷன் தான் இருக்க போகுது. உடம்பை விட்டு 20 சென்டிமீட்டர் தள்ளி வச்சுட்டு பேசுறது நார்மல். ஏன்னா இப்போ நிறைய பேர் சமீபத்தில் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பத்தி ரிசர்ச் பண்றோம், நம்ம ஒன்றை பத்தி பேச போடணுமோ நம்ம ஜென்ல பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணும் நிறைய பசங்க வந்து ஹெல்மெட் குள்ள மொபைல் இப்படி சொருகிட்டு அவங்க பேசுறாங்க. ஹெல்மெட் கீழ் இப்படி மொபைல் சொருகும் போது ஜென்ரலா மொபைலோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்கோ அதோடைய அளவு அது ஃபுல்லாக படுது. ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஃபுல்லாக அந்த ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, 29 சயின்டிஸ்ட் வந்து 10 நாடுகள்லேருந்து சேர்ந்து ஒரு 2012 பயோ இனிஷியேட்டிவ் குரூப்னு ஒரு குரூப்பை இது பண்ணி அதில் வந்து பயங்கர ரிஸ்க் டு ஹெல்த்து, இந்த வந்து மொபைல் ரேடியேஷன் வந்து ஹெல்த்துக்கு பயங்கரமான ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க. சரி, நம்மளோட மக்களுக்கு நம்மளுக்கு புரிஞ்ச ஒரு ஈஸியான கம்யூனிகேட்டிவாக, அதாவது ஒரு மெடிக்கல் டேர்ம் இல்லாமல் சயின்டிஃபிக் டேர்ம் இல்லாமல் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இல்லாமல் சாதாரணமாக உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, மொபைல் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட், லாங் டேர்ம் எஃபெக்ட். ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்னா குறைந்த நாள் யூஸ் பண்ணும், குறைந்த மணி நேரம் யூஸ் பண்ணுமா என்ன மாதிரி எஃபெக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு தலைவலி, அப்புறம் தலை சுற்றல், வாமிட்டிங், அப்புறம் ஒரு கிறுகிறுப்பு, டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஷார்ட்டாக கொஞ்சம் நேரம் மொபைல் பேசிகிட்டே இருக்கும் உங்களுக்கு. லாங் டேர்ம், அதாவது ரொம்ப வருஷமாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிவியர் டேமேஜ் ஆகணும். 20 நிமிஷம் யூஸ் பண்ணுறவங்க வந்து மாடரேட்னு பிரிச்சுருக்காங்க இப்போ. அப்போ ஒரு நாளைக்கு டோட்டலாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு 19 மினிட்ஸ் மொபைல் யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து இது வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது இம்பாசிபிளான விஷயமா இருக்கலாம், ஆனால் பிரித்து பார்த்தா 24 ஹவர்ஸாக டோட்டலாக நம்ம 19 மினிட்ஸ் யூஸ் பண்ணாவே மாடரேட் ரிஸ்கில் நம்ம வந்துடும். சரி,
எப்படி இருக்கும், இந்த லோ ஸ்பெர்ம் கவுண்டா இருக்கட்டும், தலையில நிறைய பிரெயின் டியூமர் வரும், கிளயோமான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டி வரும், நிறைய கேன்சரஸ் வரும், இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய இருக்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேருக்கு வந்துட்டு மன அழுத்தம் வரும். அது இல்லாம நிறைய ஆக்சிடென்ட் ரிஸ்க், அதாவது ரோடு கிராஸ் பண்ணும் போது, போன் பேசிட்டே ரோடு கிராஸ் பண்ணும் போது இருக்கட்டும், இல்ல போன் பேசிட்டு கார் ஓட்டும் போதும் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து 100% அந்த டிரைவிங்ல இருக்கு, அது ஆப்வியஸா நம்ம போயிடும். சம்டைம்ஸ் நானே இப்போ கார்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பேசும் போதே நிறைய தடவை நான் திட்டு வாங்கியிருக்கேன் இல்லைன்னு கிட்ட, இந்த மாதிரி நீ அப்படின்னா கூட நீ என்னதான் கையில மொபைல் வச்சுக்கல அப்படின்னாலும் நீ அந்த ப்ளூடூத்ல பேசும் போது யூ வில் கெட் டிஸ்ட்ராக்டட், அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த இது ரோடுல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் குறையும், அதுதான் ஆக்சிடென்ட்ஸ்க்கு அதிகமான அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும், அதாவது என்னுடைய லைஃப்ல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸும் இதுல ஆட் பண்ண நான் விரும்புறேன். நிறைய பேருக்கு படப்படப்பு டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம், இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், காது கேட்கறது புரிஞ்சாங்க அப்படி இல்லைனா கூட இந்த ரேடியோ ஆக்டிவ் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ல இந்த புவி காந்த சக்தி இருக்கு சொல்றோம் இல்லையா, அதனால கூட டேமேஜ் ஆகும், அங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஐ ப்ராப்ளம்ஸ்னு பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து மொபைல் போன்ஸ்ல வந்துட்டு படிக்கிற பழக்கம் இருக்கும், சின்ன ஸ்க்ரீன் இருக்கும், கண்ணை விரிச்சு பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்னன்னா கண் வந்து உலர்ந்து போய் செவந்து போய், நிறைய பேருக்கு ட்ரை ஐஸ் சொல்லுவாங்க, செவந்து போக இரிட்டேஷன் அடிப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ் பார்த்தோம்னாக்க நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டு அட்ராக்டிவா தெரியணும், பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாமரஸா இருக்கணும்னு சொல்லிட்டு மெட்டாலிக் ஷீன் கொடுப்பாங்க, அதுல வந்துட்டு குரோமியம், நிக்கல், கோபால்ட் அதெல்லாம் இருக்கும். அது வந்து ரொம்ப நேரம் நம்ம உடம்போட ஒட்டி வச்சிருக்கும் போது பயங்கரமான அலர்ஜி காஸ் பண்ண முடியும், ஸ்கின் டெர்மடைட்டிஸ் சொல்லக்கூடிய அரிப்பு அது வந்து நிறைய காஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க மொபைல் போன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல, அதாவது டாய்லெட்ல யூஸ் பண்ணுவாங்க, டாய்லெட்ல கேம்ஸ் விளையாடிட்டே போனாதான் எனக்கு மோஷன் போகும், நான் அப்பதான் நல்லா ஃப்ரீயா போக முடியும் அப்படின்ற பழக்கம். ஏன் நான் சொல்றேன்னா மொபைல் போன்ஸ் நம்ம லெட்டின்ல யூஸ் பண்ணும்போது, எப்படி லெட்டின்ல பல் தொலக்க கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, லெட்டின்ல பல் தொலக்கினா நிறைய இன்ஃபெக்ஷன் வரும், த்ரோட் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் வரும், இருமல் வாமிட்டிங் அதிகமா வரும், அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து டாய்லெட்ல பல் விளக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரியே டாய்லெட்ல போன் யூஸ் பண்ணீங்கன்னா ஈக்கோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி, ஸ்டெஃபிலோகோக்கஸ் சொல்லக்கூடிய கிருமியெல்லாம் வந்து ஸ்கின் டிசீஸோ இல்ல லூஸ் மோஷனோ வாமிட்டிங்கோ காஸ் பண்ண முடியும். இது ஈஸியா அந்த இடத்துல இருந்து வந்துடும், நம்ம மொபைல் போன் அங்க வச்சிருந்துட்டு லெட்டின்ல வச்சிருந்து வெளியே வந்துருக்கோம், குழந்தைங்க அதை எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியா குழந்தைங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம மொபைல் போன்ஸ்ல வந்துட்டு செல்போன் டவர் பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கு, இப்போ இந்தியாவில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணதில் வந்துட்டு செல்போன் டவர் வந்து ஒரு கம்பெனியோட சிக்னல்ஸ் கேரி பண்ணுறது தான் கொஞ்சம் ரேடியேஷனும், ஒரே டவரில் 3-4 கம்பெனியோடைய சிக்னல்ஸ் கேரி பண்ணுறது தான் ரேடியேஷன் கூடயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த செல்போன் டவரில் இப்போ மும்பைல கூட ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தது, எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே செல்போன் டவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டில் ஒரே அபார்ட்மெண்ட்ல 3 பேருக்கு கேன்சர் வந்திருக்கு. நியூ டெல்லியில கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா செல்போன் டவருக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு, வீட்டுக்கு மேல எரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. ஸோ அவர் ஒரு கேஸ் கூட போட்டு 50 மீட்டர் தூரத்துக்கு ஸ்கூலோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லைன்னா வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியா வீடு இருக்கிற இடத்துக்கோ பக்கத்துல வந்து செல்போன் டவர் நீங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் கூட போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து நம்மள அறியாம நம்மளை சுத்தி இப்ப இந்த ஒரு ரிசர்ச் பண்ணதுல வந்து 9 மீட்டருக்குள்ள வந்து செல்போன் டவருக்குள்ள இருக்கிற வீடுகள் பக்கத்துல இருக்கிற விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, மரங்களுக்கு, மனிதர்களுக்கு வந்து பயங்கரமான கேடு விளைவிக்க கூடியும். நிறைய இப்ப நான் ஒரு வீடியோ கூட சொல்லியிருந்தேன், சிட்டுக்குருவியை நம்ம காப்பாற்றணும், சிட்டுக்குருவி அழிஞ்சிட்டே வருது, நம்ம சிட்டுக்குருவிக்கு வந்து வெயில் காலத்துல வந்துட்டு அரிசி தண்ணி எல்லாம் மாடியில வைக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது இது வந்து இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ்னால பேர்ட்ஸ் கூட அஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி இது நிறைய ரிசர்ச்சஸ் கூட பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த மாதிரி அடிக்ட் ஆயிருக்கு, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க என் குழந்தை வந்து செல்போனுக்கு அடிக்ட் ஆயிருக்கு, எப்படி என் பிள்ளைய வந்து நான் அதுலேருந்து வெளிக்கொண்டு வரணும், எப்படி என் குழந்தைய வந்து நான் அதுலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு வேளை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து அந்த ஃபோனை வந்து சேஞ்ச் பண்ணி கேமரா இல்லாத சாதாரண ஒரு ஃபோன், 1400 500 ரூபாய்க்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சின்ன ஃபோன் யூஸ் பண்ணுங்க. இது
ஆக்சுவலி எல்லாத்தையுமே என்னோட லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு தான் அதை சொல்லியிருப்பேன்னு சொல்வேன். லெனின்க்கு வந்து வச்சிருக்கிற ஃபோன் வச்சு அவர் 1400 ஃபோன் தான், அவர் மொபைல கேமரா கிடையாது, வாட்ஸ்அப்ல இல்ல, ஃபேஸ்புக்ல இல்லாம இருந்தாங்க. இப்பதான் தனியா ஒரு டேப் வாங்கி கொடுத்து அதை ஆட் பண்ணிருக்கு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம அப்ளை பண்ண நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு உடனே எல்லாரும் எனக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் என்ன பண்றேனோ அதை தான் சொல்ல வரேன். நான் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ண ஆரம்பிப்போம், நிறைய பேர் என்கிட்ட மெசஞ்சர்ல கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தீங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ணும்போது நிறைய லேட் நைட்ஸ் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் வந்து என்னோட மொபைல் இருந்து மெசஞ்சர் அன்இன்ஸ்டால் பண்ணேன். அப்புறம் ஃபேஸ்புக்கோடைய வாட்ஸ்அப்போடைய நோட்டிஃபிகேஷன் டோனை கட் பண்ணு. நீங்கள் நைட்டு தூங்கும் போது இந்த பீப் சவுண்ட் கேட்கறனாலையோ இந்த வைப்ரேஷனாலும் நம்ம தூக்கம் அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து முதல்ல இந்த மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு கூட, ஆமாம் நான் எனக்கு பயங்கரமான ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு எல்லாரும் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. நீ ஆமாம் நீ நினச்சா என்னென்னா பண்ணாமல் இருப்பேன். ஆனால் இது எல்லாராலையும் பண்ண முடிகிற விஷயம் தான். நம்ம வந்து அந்த ஃபேஸ்புக்குக்கோ வாட்ஸ்அப்போ நம்ம மொபைல் ஸ்க்ரீன் எடுக்கும்போது ஒரு மேலே 24 இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு 25 உடனே கியூஎஸ்ல அதை ஓப்பன் பண்ணி அன்கண்டிஷனலாக பார்த்துருவோம். நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் டோன் கட் பண்ணி ஃபேஸ்புக்குடைய நோட்டிஃபிகேஷன் டோனும் கட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சோம்னா, ஃபஸ்ட் விஷயம் நம்ம மொபைல் எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் மேலே ரெட்டில் வரலன்னும்போது நம்ம உள்ளே போகணும்னு தோணாது. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அதை பண்ணணும். அதுக்கு மேலே அன்நெசசரி குரூப்ஸ்லேருந்து முதல்ல வெளியே வரணும். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் நிறைய குரூப்ஸில் இருப்போம், என்னெல்லாம் ஒரு 1000 குரூப்பில் சேர்த்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா குரூப்ஸ்லேருந்தும் முதல்ல வெளியே வந்துடணும். அந்த குரூப்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு எதுக்கு இதை சொல்கிறேன்னா, 90 விஷயங்கள் வந்து மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஒரு ரொம்ப பெரிய விஐபி ஒருத்தவங்களோட ஒய்ஃப், அவங்க வந்து ரொம்ப ரெனவன் பர்சன், ஆனால் அவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ பயங்கர ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், எந்த ஒரு கவலையே இல்லாத ஒரு மனுஷங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு மனுஷங்க, அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு ரெனவன் பர்சனாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பயங்கரமான படபடப்பு மன அழுத்தம்னு என்ன ட்ரீட்மெண்ட் வந்தாங்கன்னா, சரி உங்களுக்கு என்ன சிலிண்டர் விலையேறா, என்ன பிரச்சனை, என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்க போது, நீங்கள் எதை பற்றி கவலைப்பட போகிறீங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்படின் போது ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சேன். இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு வீடியோஸ் வந்து வச்சுக்கோங்களேன், இப்போ புலி ஒருத்தவங்க தலையை கவிட்டு போகிறது, இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம், ஒருத்தர் வந்து அந்த கூண்டுக்குள்ளே விழுந்துட்டு புலி எப்படி கும்பிட்டுட்டே இருப்பார். எத்தனையோ நாள் நிறைய பேர் பார்த்து மன உளைச்சலாகி தூங்காமலாம் கடந்திருப்பீங்க தூக்கத்துலலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மொபைல் ஹேண்டில் பண்ணுறதுனால இந்த மாதிரி அன்னெசரி வீடியோஸ் அவங்க சொல்கிறாங்க. ஒரு குழந்தை வந்துட்டு யாராவது மிதிக்கிற மாதிரியோ இல்லை குழந்தை மேலே விழுந்துடுற மாதிரியோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வருதுல, குழந்தைய கஷ்டப்பட்டு இதை பார்த்தா ஒரு அம்மாவால் நிச்சயமாக நம்ம பிள்ளைக்கு ஆபத்து வந்துருமோ? அவங்க ஒன்றுமே இல்லை, அவங்க சொன்ன கனவு வந்து எப்பயுமே எனக்கு கனவுல வந்து என் பிள்ளைக்கு ஏதோ ஆபத்து வந்துடும், ஏதாவது விழுந்துடும், ஏதோ உயிருக்கு ஆபத்தாயிரும் இப்படின்ற மாதிரி கனவுகள் வந்துட்டே இருக்கும்னு நான் சொன்னேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்கறது ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க வந்து ஒரு 1 மந்த் நீங்கள் வாட்ஸ்அப்பை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னை வந்து பாருங்க இந்த மெடிசன் எடுத்துட்டுன்னு சொன்னேன். மெடிசன் சாப்பிட்டு வந்து பார்த்தப்ப ரொம்ப தேங்க் பண்ணாங்க, எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைன்னு நான் சொன்னேன். சிம்பிள், ரொம்ப ஈஸியாக மொபைல் ஃபோன்ஸில் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய வீடியோஸ் அன்நெசசரியாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போமா? இது நம்மளை அறியாமல் நம்ம பயங்கர ஸ்ட்ராங், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நினச்சிக்கோ, நம்மளை அறியாமல் நம்மளோட ஆள் மனசில் ஒரு பயங்கரமான ஒரு காயமாக இது போய் படிஞ்சிடும். நம்ம எல்லாருமே ரொம்ப இறக்க சுபாவம் பை நேச்சர், அட்லீஸ்ட் ஒரு 80% அது எல்லாருக்கும் இருக்கும். இதை பார்த்து நம்மள அறியாமல் ஒரு வருத்தம், ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம மனசை காயப்படுத்திடுது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பார்க்கக்கூடாது. அன்நெசசரி வீடியோஸ் பார்க்கறதுனால அதிகமான மனநோய்கள் வருது. தயவு செஞ்சு ஃபார்வர்டட் எல்லா வீடியோஸும், ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வருதோ எதுனாலும் ஃபார்வர்டட் வீடியோஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. அது ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைங்க தவறுதலாக அதை பார்க்க நேரிடும். பிள்ளைகளுக்குன்னு தனியாக மொபைல் ஃபோன்ஸ், ஃபாரின்லேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர அப்பாலாம் டேப் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம்? என் குழந்தை கையிலே வச்சுட்டு இருக்கு, கையில் அந்த ரேடியேஷன் போய் கையில் கேன்சர் வருமா பாதிக்குமானா இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கல. ஏன்னா 20 வருஷம் ஒருத்தவங்க கண்டினியூஸாக அப்படி யூஸ் பண்ணாதான் அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் கொடுக்க முடியும். இப்போ 10 வருஷமாக தான் மொபைல் ஃபோன்ஸ் இவ்வளோ ஃபெமிலியராக இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு என் குழந்தைக்கு அது அஃபெக்ட் ஆனது அப்புறம் தான் நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேனானா? கிடையாது. இது என்னோட கடமை. எல்லா என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கனால குழந்தைங்களுக்கு சப்போஸ் எங்கள் மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்கணும் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ யூடியூப்லலாம் ஆஃப்லைன் மோட் இருக்கு இல்லையா, சில வீடியோஸ் ஏதாவது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இப்போ அஸ்வின்க்குலாம் நான் வந்துட்டு ஆஃப்லைனில் வந்து சம் வீடியோஸ் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் ஏதாவது எடுத்து வைக்கிறது உண்டு. எப்பயாவது ரிலாக்ஸ் பண்ணணும் போது ஏரோப்ளேன் மோடு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஏரோப்ளேன் மோட்னா ஃப்ளைட் மோடு, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த மொபைல் இப்போ நீங்களே வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க, கொஞ்ச நேரம் மொபைல் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ளைட் மோடை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மொபைலில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 20 சென்டிமீட்டர்ஸ் உடம்புலேருந்து தள்ளி வச்சு, அது எதுக்குன்னா கண் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி, ஒரு பில்லோலையோ தலைகாணி மேலேயோ இதிலேயே சாய்ச்சி வச்சுட்டு அந்த வீடியோஸை ப்ளே பண்ணி விடுங்க. அப்போ குழந்தைக்கு ரேடியேஷன் இருக்காது. தூங்கும் போது தலைகாணி பக்கத்தில் தலைக்கு பக்கத்தில் மொபைல் ஃபோனை வச்சு தூங்குறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப அதிகம்
அதிகமான மன அழுத்தம், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனல் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி. நிறைய பேர் ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி கேம்ஸ் விளையாடுவாங்க. என்னோட கசன் ஒருத்தவங்க கூட அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கேம்ஸ் விளையாடுங்க, ஏன்னா இவ்வளவு கேம்ஸ் விளையாடுறாங்க 24/7. 5 மணிக்கு எழுந்திரிச்சு வரும்போது கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, நைட் 12 மணிக்கு நான் தூங்க போகும்போது பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இல்ல, அவர் பயங்கர பிரில்லியன்ட், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் சும்மா ரிலாக்ஸேஷனுக்காண்டி கேம்ஸ் விளையாடுறாங்க. இட் ஓன் காஸ் ரிலாக்ஸேஷன், அது அவ்வளோ உயிருக்கு ஆபத்து, அவ்வளோ உடலுக்கு கேடு. நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன், இன் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணாம. இதுவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் போதுமானது அளவுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பா டெடிக்கேட்டட் டு ஹஸ்பண்ட் பார்ட் 2 நியூலி மேரிட் கப்பிள்ஸ் பார்ப்போம். நன்றி.